ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கொசுப்பேட்டில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ன்றதை பற்றி தான் செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 4 கொசுப்பேட் இருக்குது. ஆல்ரெடி வந்து இந்த ப்ளூ கொசுப்பேட்டை எப்படி செக் பண்ணி சர்வீஸ் பார்க்குற வீடியோவும் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த எல்லோ கலர் இந்த மஞ்சள் கலர் கொசுப்பேட்டை வந்து எப்படி செக் பண்ணி எப்படி சர்வீஸ் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணாலுமே நமக்கு லைட்டும் ஆன் ஆகலை, அது போக வந்து அந்த பவர் அவுட்டுக்கூடிய அந்த ரெட் லைட்டுமே பிளிங்க் ஆகலை. ஸோ சப்ளை கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டென்ஸ் பாக்ஸை வச்சு பவர் சப்ளை செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் பாருங்கள் க்ரீன் வந்து நமக்கு வந்து பிளிங்க் ஆகுது, அப்போ சார்ஜிங் ஆன்றதை வந்து காட்டுது. அது போக அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடியுமே நமக்கு வந்து லைட்டுமே பிளிங்க் ஆகுது. ஸோ வந்து உள்ளே இருக்க எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் வந்து மேஜர் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம ஸ்பார்க் செக் பண்ணுறதுக்கு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வரும், ஸ்பார்க் வரலை. அப்போ வந்து இது மேஜர் ப்ராப்ளம் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் போர்டு வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் அந்த சார்ஜிங்கிறது வந்து க்ரீன் எல்இடி அந்த அவுட்புட்டில் இருக்கக்கூடிய லைட்டுமே வந்து பிளிங்க் ஆகுது. நம்ம இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி உள்ளோட போர்டோட கண்டிஷனை ஃபஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஹோம் அப்ளைன்ஸ் சம்மந்தமான வீடியோக்கு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக சேனலையும் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும். பாருங்கள் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள் சும்மா சிம்பிளான ஒரு போர்டு இருக்கும். அது போக ரைட் சைடு ஒரு பேட்டரி ஆன் ஆஃப் சுவிட்சு, அது போக ப்ரெஸ் பட்டன் சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் நம்ம நார்மலாக கொசுபேட் யூஸ் பண்ணுற கொசுபேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பேட்டரி வந்து கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேட்டரியில் இந்த மாதிரி லெட் ஆசிட் பேட்டரி கொடுத்துருப்பாங்க, ஒரு சில பேட்டரி வந்து லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி. இப்போ இது பவரை செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் டிசி மோடில் போட்டு ரெட் ப்ரோப்போ ரெட் வயர்லையும் பிளாக் ப்ரோபோ வந்து ப்ளூ வயர்லையும் அதாவது ப்ளஸ் மைனஸ் வச்சு செக் பண்ணும்போது பாருங்கள் 0.14 ஆல்மோஸ்ட் வந்து 0 தான். ஸோ இந்த பேட்டரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா நம்ம இந்த பேட்டரியை வந்து ரீசால்டரிங் பண்ணிவிட்டு இந்த நியூ லித்தியம் அயன் பேட்டரியை வந்து நம்ம சால்டரிங் பண்ணுறப்போ 3.7 வோல்ட் பேட்டரி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா இந்த பேட்டரியை வந்து லெட் ஆசிட் பேட்டரியை வந்து ரீசால்டரிங் பண்ணிக்கிறோம். ஃபியூச்சர் வீடியோவில் இந்த லெட் ஆசிட் பேட்டரி எப்படி சர்வீஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி வந்து லித்தியம் அயன் பேட்டரி எப்படி வந்து சர்வீஸ் பார்க்குன்றத ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கோம். சிம்பிளாக சால்டரிங் அயனை வச்சு ரெட் வயரையும் இந்த ப்ளூ வயர் ரெட் வயர் வந்து நம்ம அந்த லெட் ஆசிட் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லையும் ப்ளூ வயர் வந்து மைனஸ் டெர்மினல்லையும் இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த பேட்டரிலே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளஸ் மைனஸ் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ளஸ்ஸுக்கு நேராக வந்து நம்ம ரெட் வயரை சால்டரிங் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடு வந்து ரெட் வயரை சால்டரிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் சைடு வந்து நெகட்டிவ் சைடு வந்து ப்ளூ வயரை வந்து சால்டரிங் பண்ணிக்கிறோம். சால்டரிங் பண்ணிட்டு கரெக்டாக தான் சால்டரிங் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் ப்ளஸுக்கு நேராக பாசிட்டிவ் ரெட் வயர் இருக்குது, மைனஸ்க்கு நேராக ப்ளூ வயர் இருக்குது. ஸோ கரெக்டாக தான் நம்ம சால்டரிங் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை கொடுத்து பேட்டரி மட்டும்தான் பிரச்சனைன்றதை ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ சார்ஜரை யூஸ் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை வச்சு பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு வயரை இன்செர்ட் பண்ணிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிட்டு பார்க்கும்போது பாருங்கள் உள்ள போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒர்க்கிங் சார்ஜிங் அப்படின்ற இண்டிகேஷன் அந்த க்ரீன் வந்து பிளிங்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து அவுட் சைடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 பாயிண்டில் வந்து எல்இடியுமே நமக்கு பிளிங்க் ஆகுது. ஸோ சென்டரில் வச்சுட்டு பட்டனை ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்பார்க் எந்த அளவுக்கு வருதுன்றது செக் பண்ண போகிறோம். பாருங்கள் ஸ்பார்க் வருது, ஆனால் அந்தளவுக்கு கிளியராக அந்தளவுக்கு நல்லா வருதுன்னு சொல்ல முடியாது. ஸோ வேறு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து செக் பண்ண போகிறோன்னா இது எப்படி சர்வீஸ் பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயினாக ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜர் வேறு ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் உள்ளே இருக்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் ஒரே ஒரு ஸ்க்ரூ கொடுத்து வந்து இந்த போர்டு கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போர்டை வந்து திருப்பி பார்க்கும்போது வந்து ஏன்னா இந்த போர்டுக்கு பின்னாடி தான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ஸ் இருக்கும். ஸோ திருப்பும் போது வந்து வயர் கொஞ்சம் சின்ன சின்ன வயராக இருக்கிறனால வந்து ரொம்ப இழுத்துருந்தீங்கன்னா டக்குனு வந்து கட் ஆயிரும். இப்போ பாருங்கள் அவுட்புட் சைடு ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன், அந்த கெப்பாசிட்டர் பாருங்கள் பஸ்டிங் ஆகிடுச்சு. கெப்பாசிட்டர் வெடித்ததுனால தான் நமக்கு வந்து ஸ்பார்க் வந்து அந்தளவுக்கு வரலை. இது ரேஞ்ச் அதிலே போட்டிருக்கு பாருங்கள் 223 2000 வோல்ட் இல்லைன்னா 2 கிலோ வோல்ட்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த சேம் ரேட்டிங் கெப்பாசிட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கியாச்சு பாருங்கள் 223 2000 வோல்ட்டு இல்லைன்னா 2 கிலோ வோல்ட்னு போட்டிருக்கோம்.
இந்த ரேஞ்சு கிடைக்கலன்னா 223 3000 வோல்ட் அதாவது வந்து 3 kV வோல்ட்டு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்டை திருப்பி வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு இங்கே அந்த கெப்பாசிட்டர் வந்து ரீசால்டரிங் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணும்போது வந்து பொலாரிட்டி பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மாடல் கெப்பாசிட்டர் வந்து எந்த பக்கம் வேணாலும் பாசிட்டிவ் எந்த பக்கம் நெகட்டிவ் கொடுத்துக்கலாம். அதனால் வந்து இதில் வந்து பொலாரிட்டியை வந்து நோட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள் நம்பர் தெளிவாக தெரியும், 223 2000 வோல்ட்டு. சேம் 223 2000 வோல்ட்டு. கெப்பாசிட்டர் சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வயரோட அந்த லென்த்து வந்து லீடோட லென்த்து வந்து அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒட்டாக கட் பண்ணிடாத அளவுக்கு கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கரெக்டான எக்ஸாக்ட் அளவு கட் பண்ணோம். ஒருவேளை வந்து ஹோல் கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் ஆகலைன்னா கொஞ்சம் இழுத்து போடுறது மாதிரி இழுத்து வச்சு சால்டரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சே வந்து கட் பண்ணிவிட்டு சால்டரிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்க லீடை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த வயரை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் சால்டரிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டரை வந்து சால்டரிங் என வச்சு ஃபஸ்ட்டு வந்து சால்டரிங் பண்ணிக்கிறோம். கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேரம் உள்ளே வச்சு லைட்டாக பேக்கில் லேசாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா லாக் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து லெட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒன் பை ஒன்னாக சால்டரிங் பண்ணிக்கலாம். ஒன் சைடு சால்டரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் சைடு. எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸை நீங்கள் சால்டரிங் பண்ணும்போது வந்து ரொம்ப ஓவராக ஹீட்லேயே வச்சுருந்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டேபிள் இல்லாமல் அன்ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு போயிடும். அதனால் வந்து தேவையான அவுட்புட் வந்து எக்ஸாக்டாக கிடைக்காது. அதனால் குயிக்காக சால்டரிங் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ வயரையுமே நம்ம ஃபைனலாக சால்டரிங் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க லீடை வந்து கட்டரை யூஸ் பண்ணி வந்து ஃபைனலாக வந்து கட் பண்ணிக்கிறோம். கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணிங்கன்னா சால்டரிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிவிட்டு சால்டரிங் பண்ணுற சால்டரிங் பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் இருக்க லீடையும் ஃபைனலாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அவ்வளோதான், சால்டரிங் முடிஞ்சது. இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு பேட்டரியை உள்ளே வச்சு போர்டை உள்ளே வச்சுட்டு பேட்டரி உள்ளே இன்செர்ட் பண்ணும்போது பேட்டரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லெட் ஆசிட் பேட்டரி வந்து சின்ன பேட்டரி. இது கொஞ்சம் லென்த் கூட இருக்கனால வந்து கட்டை உள்ளே உட்காரதுனால இந்த சைடில் இருக்க சப்போர்ட்டை வந்து நம்ம கட்டரை வச்சு கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். கட்டை உள்ளே போகலை. அதனால் வந்து இந்த பார்ட்ஸை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறோம். பாருங்கள் ரிமூவ் பண்ணாலுமே இந்த ஆப்போசிட் சைடுமே கொஞ்சம் தட்டுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த ஸ்க்ரூ போடுற இந்த ஹோலையுமே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வயர் உள்ளே இருக்க பேட்டரி வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கனால வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். அதனால் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டபுள் ஸ்ட்ரீட் சிக்கரை கீழே உள்ளே ஒட்டிட்டு அந்த மேலே இருக்க அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியை வந்து மேலே வந்து ஒட்டி வச்சுக்கிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு வந்து ரெட் வயரும் அந்த ப்ளூ வயரும் வந்து நம்ம சால்டரிங் பண்ணியிருக்கனால அது எதுவும் வந்து காம்பனன்ஸில் பாடியாக இருக்கணுனால இந்த மாதிரி வந்து டபுள் ஸ்ட்ரீட் சிக்கரை கொஞ்சம் கட் பண்ணி ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒட்டி வச்சுக்கிறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ரீட் சிக்கர்லாம் பிரச்சனை இல்லை. இன்சுலேஷன் டேப்பையே வந்து கொஞ்சம் ரெண்டு பக்கம் ஒட்டிக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து சேஃப்டிக்காக தான். அப்புறம் கரெக்டாக உள்ள கேப்பில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த போர்டையுமே நம்ம ஸ்க்ரூ யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணுமோ டைட் பண்ணிவிட்டு கவரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வயர் எதுவும் வெளியே இருக்க பார்த்துட்டு வந்து ஃபைனலாக வந்து கவரை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. ஸோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இப்போ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறத ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு சார்ஜர் வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சார்ஜிங் ஆன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பட்டனை இழுத்து விட்டுட்டு புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வைக்கும் போது பாருங்கள் ஸ்பார்க் எந்தளவுக்கு வருது பாருங்கள். மொதல் வந்ததுக்கும் இப்போ வர்றது ஸ்பார்க்கும் நல்லாவே ஹெவியாகவே வருது. ஸோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வயரை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கவரை க்ளோஸ் பண்ண முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வயர் சின்ன வயர்னால் வந்து சைடில் உள்ளே வச்சு தெரியாமல் லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல கட் ஆயிரும்.
அப்புறம் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிங்கனாலும் வந்து லென்த்து பத்தாமல் போயிடும். ஸோ வந்து சேஃபாக உள்ளே இருக்கான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஸ்க்ரூ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா டைட் பண்ணிடுங்க. ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது ரொம்ப ஓவர் டைட் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும் பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால். சும்மா நார்மல் டைட்டாக வச்சாலே போதும், ரன்னிங்கில் எதுவும் லூஸ் ஆக போகிறதும் கிடையாது, சும்மா கையில் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒன் பை ஒன்றா எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக ஃபுல் டைட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பேட்டரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் சார்ஜிங் போட்டு நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து சார்ஜ் போட்டாச்சு நம்ம, இப்போ வயரை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த பேட்டரியோட பவரை நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் லைட் நல்லாவே வந்து பிளிங்க் ஆகுது, பேட்டரி நல்லா சார்ஜிங் இருக்கனால தான் நமக்கு வந்து லைட் வந்து நல்லா எரியுது. நெக்ஸ்ட் வந்து சென்டரில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி ரெட்டு வந்து இருந்துச்சுன்னா வந்து நமக்கு அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ வந்து இப்போ ஆன் பண்ணிவிட்டு அந்த பட்டன் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு ரெட்டு பிளிங்க் ஆகும்போது டெஸ்டரை வச்சுட்டு ரெண்டு பக்கம் ஒரு ஏதாவது ஒரு ரெண்டு சைடு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பார்க் வருது பாருங்கள். ஸோ கொசு பேட் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா சிம்பிளாக நம்மளே சர்வீஸ் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.